ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். ஜூலை 16 கிரிகோரியன் ஆண்டின் 197 நாள், நெட்டாண்டுகளில் 198 நாள், ஆண்டு முடிவிற்கு மேலும் 168 நாட்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும் தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே. தினம் ஒரு பொன்மொழி. மிகச் சிறிய விடயங்களை பற்றி ஆழமாக அறிந்து கொள்கிறவனே நிபுணன் ஆகிறான். தொடர்வது வரலாற்றில் என்று. நிகழ்வுகள். 622 முகமது நபி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் தொடங்கினர். இது இஸ்லாமிய நாட்காட்டியின் தொடக்கமாகும். 997 கிரேக்கத்தில் ஸ்பெசியோசு ஆற்றில் இடம்பெற்ற சமரில் பேரரசர் சாமுவேல் தலைமையிலான பல்கேரிய படையினரை பைசாந்திய ராணுவத்தினர் தோற்கடித்தனர். 1054 திருத்தந்தையின் 3 உரோம தூதர்கள் ஹேகியா சோபியா கோவிலின் பலிபீடம் மீது திருச்சபை தொடரிலிருந்து நீக்கும் சட்டவிரோதமான திருத்தந்தையின் ஆணை ஓலையை வைத்ததன் மூலம் மேற்கத்திய கிழக்கத்திய கிறித்தவ தேவாலயங்களிடையே தொடர்புகளை துண்டித்தனர். இந்நிகழ்வு பின்னர் பெரும் சமய பிளவுக்கு வழிவகுத்தது. 1232 ஸ்பானியாவின் அர்சோனா நகரம் விடுதலையை அறிவித்து முகம்மது இப்னு யோசப் என்பவரை ஆட்சியாளர் ஆக்கியது. 1377 இங்கிலாந்தின் அரசராக 2 ரிச்சர்ட் முடிசூடினர். 1661 ஐரோப்பாவின் முதலாவது வங்கி தாள்கள் ஸ்வீடன் வங்கியினால் வெளியிடப்பட்டன. 1790 கொலம்பியா மாவட்டம் அமெரிக்காவின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது. 1809 லாபாஸ் ஸ்பானிய முடியாட்சியிலிருந்து விடுதலையை அறிவித்தது. ஸ்பானிய அமெரிக்காவின் முதலாவது தனி நாடு பெதுரோ டொமிங்கோ முரில்லோ தலைமையில் அமைக்கப்பட்டது. 1849 காத்தலோனியாவில் அந்தோனி மெரிய கிளாரட் அமல மரியின் மறைபோத மைந்தர்கள் சபையை இன்றைய கிளரீசியன் அமைப்பை நிறுவினர். 1861 அமெரிக்க உள்நாட்டு போர். அரசு தலைவர் ஆபிரஹாம் லிங்கனின் உத்தரவின் பேரில் அமெரிக்க ஒன்றிய படைகள் வர்ஜீனியாவினுள் 25 மைல்கள் தூரம் அணிவகுத்து சென்றன. 1931 எதியோப்பியாவின் முதலாவது அரசியல் அமைப்பை அதன் மன்னர் முதலாம் ஹைலி செலாசி வெளியிட்டார். 1942 பெரும் இன அழிப்பு. பிரெஞ்சு அரசு பாரிஸில் உள்ள அனைத்து 13152 யூதர்களையும் கைது செய்து அவிஸ்விட்ஸ் வதை முகாமுக்கு அனுப்ப காவல்துறையினருக்கு உத்தரவிட்டது. 1945 மன்ஹாட்டன் திட்டம். ஐக்கிய அமெரிக்கா புளுட்டோனியம் கொண்ட அணுக்கரு ஆயுதங்களை நியூ மெக்சிகோ அலமோகோர்தோ என்ற இடத்தில் வெற்றிகரமாக சோதித்தது. 1948 அரபு இஸ்ரேல் போர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாசேரேத்து நகரத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. 1950 உலக கிண்ண உதைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் உருகுவே பிரேசிலை 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. 1950 கொரிய போர். அமெரிக்க போர் கைதிகள் 31 பேர் வடகொரிய ராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர். 1951 பெல்ஜிய மன்னர் 3 லியோபோல்ட் முடி துறந்ததை அடுத்து அவரது மகன் 3 பாடோயின் புதிய மன்னராக பதவியேற்றார். 1965 பிரான்சையும் இத்தாலியையும் இணைக்கும் மோன் பிளாங்க் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது. 1969 அப்பலோ திட்டம். அப்பலோ 11 நிலாவில் தரையிறங்க முதலாவது மனிதரை ஏற்றிக்கொண்டு கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து புறப்பட்டது. 1979 ஈராக்கிய அரசு தலைவர் ஹசன் அல் பாக்கீர் பதவி துறந்ததை அடுத்து சதாம் ஹுசேன் தலைவர் ஆனார். 1983 சில்லி தீவுகளில் பிரித்தானியாவின் உலங்கு வானூர்தி வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் 20 பேர் உயிரிழந்தனர். 1989 புளோட் அமைப்பின் தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்கள் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1990 பிலிப்பைன்ஸில் 7.7 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 1621 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் சோவியத் குடியரசின் நிலத்துக்கு அக்குடியரசின் நாடாளுமன்றம் உரிமை கோரியது. 1999 ஜோன் எஃப் கெனடியின் மகனும் மனைவியும் அட்லாண்டிக் பகுதியில் மார்த்தாவின் திராட்சை தோட்டம் அருகே விமான விபத்தொன்றில் கொல்லப்பட்டனர். 2004 தமிழ்நாடு கும்பகோணத்தில் தனியார் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 94 பிள்ளைகள் தீயிற்கருகி மாண்டனர். மிலேனியம் பூங்கா சிகாகோவில் அமைக்கப்பட்டது. 2006 தென்கிழக்கு சீனாவில் இடம்பெற்ற கடற் சூறாவளியினால் 115 பேர் உயிரிழந்தனர்.
2013 கிழக்கிந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பாடசாலை ஒன்றில் நஞ்சு கலந்த மதிய உணவுண்ட 27 மாணவர்கள் உயிரிழந்தனர். இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள். 1194 இத்தாலிய புனிதர் அசிசியின் புனித கிளாரா மலர்ந்தார். இத்தாலிய கிறிஸ்தவ புனிதர் ஆவார். இவர் அசிசி புனித பிரான்சிஸின் முதல் சீடர்களுள் ஒருவர். புனித பிரான்சிஸின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் வீட்டிலிருந்து வெளியேறி ஆண்களுக்கான பிரான்சிஸ்கன் சபை ஒழுங்குகளை தழுவி பெண்களுக்கென ஏழைகளின் புதல்வியர் என்னும் சபையை ஆரம்பித்தார். 1746 இத்தாலிய கத்தோலிக்க பாதிரியார் கியூசெப்பே பியாசி மலர்ந்தார். கத்தோலிக்க பாதிரியார் கணிதவியலாளர் வானியலாளரும் ஆவார். இவர் வால்தெல்லினாவில் உள்ள பெந்தோவில் பெலர்மோவில் ஒரு வான்காணகத்தை நிறுவினார். இவரது குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு சிரேசு கோள் குரலியை கண்டுபிடித்ததாகும். 1872 நோர்வேஜிய விமான ஓட்டி நாடுகான் பயணி ருவால் அமுன்சன் மலர்ந்தார். நோர்வே நாட்டைச் சேர்ந்தவரும் துருவ பகுதிகளில் பயணங்களை மேற்கொண்டவருமான ஒரு தேடல் ஆய்வாளர் ஆவார். 1910 December 14 அன்று தென் துருவத்தை அடைந்த 1910-12 ஆண்டுகளின் முதல் அந்தார்டிக் பயணக்குழுவின் தலைவராக இருந்தவர். அந்தார்டிக் பயணத்தின் வீர யுகத்தில் ஒரு பிரதானமான பயண தலைவராக ருவால் அமுன்சன் இருந்தார். 1926 வான் வழியாக வட துருவத்தை அடைந்த பயணக்குழுவுக்கும் இவர் பயண தலைவராக இருந்தவர். இரு துருவங்களையும் அடைந்த முதல் மனிதர் இவர் ஆவார். ஆர்டிக் கண்டத்தின் வடமேற்கு பாதை வழியாக பயணித்த முதல் பயணியாகவும் இவர் கருதப்படுகிறார். 1888 நோபல் பரிசு பெற்ற டச்சு இயற்பியலாளர் பிரிட்ஸ் ஜெர்னிகி மலர்ந்தார். டச்சு இயற்பியலாளராகவும் 1953 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றவராகவும் அறியப்படுகிறார். இயல் நிலைக்கு மாறாக நுண்ணோக்கி எனும் கருவியை கண்டுபிடித்தது இவரின் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பாகும். 1896 ஐநாவின் முதலாவது பொதுச் செயலர் திரிகுவே இலி மலர்ந்தார். நோர்வேயின் ஓர் அரசியல்வாதியாவார். 1946 முதல் 1952 வரையில் ஐக்கிய நாடுகள் அவையின் உறுப்பு நாடுகளால் முதன் முதலாக தெரிவு செய்யப்பட்ட பொதுச் செயலாளராக இவர் பதவி வகித்தார். 1907 தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் டி ஆர் சுந்தரம் மலர்ந்தார். தமிழ், மலையாளம், இந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் சிங்கள திரைப்படங்களில் தனது பன்முக திறனை வெளிப்படுத்தியவர். தமிழ்நாட்டில் உள்ள சேலத்தில் மோடர்ன் தியேட்டர்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு அரங்கையும் நிறுவனத்தையும் நிறுவியவர் ஆவார். 1931 வெளியான காளிதாஸ் என்ற முதல் பேசும் திரைப்படத்தை அடுத்து திரைப்படத்துறை முதலீடு லாபகரமாக இருந்தது. SS வேலாயுதம் அவர்களுடன் இணைந்து ஏஞ்சல் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை சேலத்தில் உருவாக்கி திரைப்படங்களை தயாரிக்கலான. சிறிது காலத்துக்கு பின் வேலாயுதம் அவர்களிடம் இருந்து பிரிந்து தமது சொந்த நிறுவனமான மோடர்ன் தியேட்டர்ஸ் என்ற தயாரிப்பு அரங்கத்தை நிறுவினர். இந்த நிறுவனத்தின் கீழ் வெளியான முதல் திரைப்படம் 1937 வெளியான சதி அகல்யாவாகும். அடுத்த ஆண்டு பாலன் என்ற முதல் மலையாள படத்தை எடுத்தார். 1909 இந்திய விடுதலை இயக்க தன்னார்வலர் அருணா ஆசப் அலி மலர்ந்தார். ஓர் இந்திய விடுதலை இயக்க தன்னார்வலர். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மும்பையில் கோவாலியா குள மைதானத்தில் காங்கிரசின் கொடியை ஏற்றியதற்காக பரவலாக அறியப்பட்டவர். அருணா அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் துடிப்பான அங்கத்தினராக விளங்கினர். உப்பு சத்தியாகிரகத்தின் போது சிறை சென்றார். அரசியல் கைதிகளை விடுவித்த போது இவரை விடுவிக்காததால் மக்கள் போராட்டம் நடந்தது. அதன் பின்னரே இவர் விடுவிக்கப்பட்டார். அருணா ஆசப் அலி அவர்களுக்கு 1997 மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1936 ஜப்பானின் 91வது பிரதமர் யாசுவோ ஃபுகுடா மலர்ந்தார். முன்னாள் நிப்பானிய பிரதமர் ஆவார். 2007 சின்சே அபே திடீரென்று பதவியில் இருந்து விலகிய பொழுது இவர் நிப்பானின் 91வது பிரதமராக பதவியில் ஏறினார். நிப்பானின் லிபரல் மக்களாட்சி கட்சியைச் சேர்ந்த ஃபுகுடா அவர்கள் முந்தைய காலத்தில் 3.5 ஆண்டுகளாக மூத்த அமைச்சரவை செயலாளராக பணியாற்றினர். இவரது தந்தையர் முன்னாள் நிப்பானிய பிரதமர் ஆவார். 2008 செப்டம்பர் 1 இவர் பிரதமர் பதவியில் இருந்து திடீரென்று விலகினார். இதனால் புதிய பிரதமர் தேர்தல் ஏற்பட்டது. 1936 இந்திய ஆத்திரேலிய துடுப்பாளர் வெங்கட்ராமன் சுப்பிரமணியம் மலர்ந்தார். இந்திய தேசிய துடுப்பாட்ட அணியின் முன்னாள் துடுப்பாட்டக்காரர். 9 தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளிலும் 101 முதல்தர துடுப்பாட்ட போட்டிகளிலும் கலந்து கொண்டுள்ளார். தேர்வு துடுப்பாட்ட போட்டியில் இந்திய தேசிய அணியினை இவர் 1965-1968 ஆண்டுகளில் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார்.
1942 ஆஸ்திரேலிய டென்னிஸ் வீராங்கனை மார்கரெட் கோட் மலர்ந்தார். இவர் ஓய்வு பெற்ற டென்னிஸ் வீராங்கனை. உலகின் முதல் நிலை வீரராக 1962 இருந்துள்ளார். ஆஸ்திரேலியரான இவர் தற்போது பேர்த் நகரில் கிறித்துவ மத போதகராக பணியாற்றுகிறார். டென்னிஸ் விளையாட்டில் மற்ற எவரையும் விட அதிக கிராண்ட் ஸ்லாம் கோப்பைகள் பெற்றவர் இவரே. டென்னிஸில் ஓபன் காலம் தொடங்கிய பின் ஒரே ஆண்டில் கிராண்ட் ஸ்லாமின் 4 கோப்பைகளையும் வென்ற முதலாம் வீரர் இவரே. 1970 இச்சாதனையை நிகழ்த்தினர். 1947 இந்தி எதிர்ப்பு போராளி சிவகங்கை ராசேந்திரன் மலர்ந்தார். இந்தியாவில் நடுவன் அரசால் இந்தியை ஆட்சி மொழியாக்க நிறைவேற்றப்பட்ட அலுவல் மொழி சட்டம் 1963 அமுல்படுத்துவதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது போராடி துப்பாக்கிச் சூட்டில் உயிர் விட்ட போராளி ஆவார். 1968 இந்திய வலைதடி பந்தாட்ட வீரர் தன்ராஜ் பிள்ளை மலர்ந்தார். இந்தியாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஹாக்கி விளையாட்டு வீரர் ஆவார். இவர் இந்திய அணியின் தலைவராகவும் இருந்துள்ளார். இவர் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர். 1968 அமெரிக்க மெய்யியலாளர் விக்கிபீடியா நிறுவனர்களில் ஒருவர் லாரி சாங்கர் மலர்ந்தார். இலவச தகவல் களஞ்சியமான சிடி செண்டியம் உருவாக்குனரும் ஆவார். அவரது இளமை காலம் அங்காரேஜ் அலாஸ்காவில் கழிந்தது. சிறு வயது முதலே அவருக்கு மெய்யியலில் ஆர்வம் இருந்தது. சாங்கர் அவர்கள் மெய்யியலில் இளங்கலை பட்டத்தை 1991 ரீட் கல்லூரியில் படித்தார். முதுகலை பட்டத்தையும் பெற்றுள்ளார். அவரது மெய்யியல் ஆய்வுகள் அறிவு குறித்த கொள்கைகளை பற்றியதாக இருந்தது. பல இணைய தகவல் களஞ்சிய திட்டங்களில் பங்கெடுத்தார். நூபீடியாவின் முன்னாள் முதன்மை ஆசிரியர் ஆவார். 2001-2002 காலகட்டத்தில் நூபீடியாவின் சந்ததி விக்கிபீடியாவின் முதன்மை அமைப்பாளர் ஆவார். நூபீடியாவில் பணிபுரிந்த போது கட்டுரை வடிவமைக்கும் செயற்பாட்டை உருவாக்கினர். விக்கிபீடியா உருவாக்குவதில் பெரும் பங்காற்றினர். விக்கி மென்பொருளை கொண்டு விக்கிபீடியா அமைக்கும் கருத்தை முன்மொழிந்தவர் அவரே. விக்கிபீடியா சமூகத்தின் முதல் தலைவராக விளங்கி பல ஆரம்ப கொள்கைகளை வடிவமைத்தவர். விக்கியை அடிப்படையாக கொண்ட மாற்று விக்கி திட்டமான சிடி செண்டியத்தை வழிநடத்தினர். 1973 சான் போலக் மலர்ந்தார். தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் துடுப்பாட்டக்காரர். 108 தேர்வு துடுப்பாட்ட போட்டிகளிலும் 303 ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட போட்டிகளிலும் 186 முதல் தர துடுப்பாட்ட போட்டிகளிலும் 435 ஏ தர துடுப்பாட்ட போட்டிகளிலும் கலந்து கொண்டுள்ளார். 1984 பிரித்தானிய இந்திய நடிகை கத்ரீனா ஹைப் மலர்ந்தார். பிரிட்டிஷ் இந்திய நடிகை. இவர் இந்திய திரைப்படங்களில் நடித்து வருகிறார். முக்கியமாக ஹிந்தி திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். மேலும் தெலுங்கு மற்றும் மலையாள படங்களிலும் நடித்துள்ளார். 1989 வெல்சிய கால்பந்தாட்டக்காரர் கரத் பெல் மலர்ந்தார். இவர் ஒரு தொழில்முறை கால்பந்தாட்ட வீரர். தற்போது லோ லீகாவின் ரியல் மெட்ரிக் அணி மற்றும் வேல்ஸ் நாட்டு கால்பந்தாட்ட அணிகளுக்காக விளையாடி வருகின்றார். இடதுபுற பின்கள ஆட்டக்காரராக முதலில் விளையாடத் தொடங்கிய இவர் தற்பொழுது முன்கள ஆட்டக்காரராக விளையாடி வருகிறார். ரியல் மெட்ரிக் அணி 2013-2014 கோபா டெல் ரே மற்றும் யுவேஃபா சாம்பியன்ஸ் லீக் கிண்ணங்களை வெல்ல உறுதுணையாக இருந்தார். 1989 தென்கொரிய நடிகர் கிம் வூ பின் மலர்ந்தார். ஒரு தென்கொரிய நாட்டு நடிகர் மற்றும் விளம்பர நடிகர் ஆவார். பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்ததன் மூலம் பிரபல்யமான நடிகர் ஆனார். சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1990 அமெரிக்க நடிகர் ஜேம்ஸ் மாஸ்லோஃப் மலர்ந்தார். அமெரிக்க நாட்டு நடிகர் மற்றும் பாடகர் ஆவார். நிக்கலோடியன் தொலைக்காட்சியில் பிக் டைம் ரஸ் என்ற தொடரில் நடித்ததன் மூலம் பரிச்சயமான நடிகர் ஆனார். இந்த தொடரில் இவர் தனது சொந்த பெயரான ஜேம்ஸ் மாஸ்லோஃப் என்ற பெயரிலேயே நடித்துள்ளார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள். 1764 ரஷ்ய பேரரசர் ரஷ்யாவின் 6 இவான் மறைந்தார். ரஷ்ய பேரரசின் அரசனாக 1740 இரண்டு மாத குழந்தையாக இருக்கும் போது அறிவிக்கப்பட்டார். ஆனாலும் இவர் பேரரசனாக முடிசூடவில்லை. ஓராண்டுக்குள்ளேயே முதலாம் பீட்டரின் மகள் எலிசபெத்தினால் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டார். இவான் அவர்கள் தனது இறுதி காலம் முழுவதும் சிறையிலேயே கழித்தார். 1764 தனது 23வது இவரை சிறையில் இருந்து விடுவிக்க எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியில் சிறை காவலாளிகளால் குத்திக்கொலை செய்யப்பட்டார்.
1890 பிரித்தானிய வழக்கறிஞர் கல்வியாளர் வில்லியம் ஆர்ச்சர் மறைந்தார். ஒரு பிரிட்டிஷ் வழக்கறிஞர் மற்றும் கல்வியாளர். இவர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினர். மேலும் மைசூர் மகாராஜாவுக்கு ஆசிரியர் மற்றும் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். 1916 ரஷ்ய விலங்கியலாளர் இலியா மெஷ்னிகோவ் மறைந்தார். ரஷ்ய விலங்கியலாளர் இவர் நோய் எதிர்ப்பாற்றல் குறித்த ஆய்வுகளின் முன்னோடியாக அறியப்படுகிறார். மூப்பியல் என்ற சொல்லை 1903 முதன் முதலாக பயன்படுத்தியவர். முதுமை அடைவது மற்றும் வாழ்நாளை அதிகரிக்க செய்வது குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளார். உயிரினங்களின் உள்ளே காணப்படும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அமைப்பை கண்டறிந்ததற்காக 1908 மருத்துவத்துக்கான நோபல் பரிசை வால் எர்லிச் என்பவருடன் இணைந்து பெற்றார். இவர் நோய் எதிர்ப்பு ஆற்றல் மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். 1989 புளோட் அமைப்பின் தலைவர் உமா மகேஸ்வரன் மறைந்தார். தமிழீழ மக்களின் விடுதலை கழக இயக்கத்தின் செயல் அதிபரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் அமைப்பாளரும் ஆவார். 1976 கால பகுதியில் புதிய தமிழ் புலிகள் அமைப்பு தமிழீழ புலிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு செயற்பட தொடங்கிய போது அதன் முதற் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். உமா மகேஸ்வரன் அவர்கள் 1989 ஜூலை மாதம் 16 கொழும்பு பம்பலப்பட்டி கடற்கரை யோரத்தில் வைத்து அவருடைய மெய் பாதுகாவலர் ஒருவரால் படுகொலை செய்யப்பட்டார். நில அளவையாளர் திணைக்களத்தின் உயர் அதிகாரியாக கடமையாற்றிய உமா மகேஸ்வரன் அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியின் கொழும்பு கிளை செயலாளராகவும் நீண்ட காலமாக செயற்பட்டவர். இக்காலகட்டத்தில் அவர் SJV செல்வநாயகம் அவர்கள், ஆ அமிர்தலிங்கம் அவர்கள் போன்ற தமிழ் தலைவர்களுடன் மாத்திரமன்றி சிறு சிறு குழுக்களாக செயற்பட்டு வந்த அனைத்து ஆயுத போராட்ட அமைப்புகளின் தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஓரணியில் திரட்டும் தீவிர முயற்சியிலும் ஈடுபட்டு வந்தவர். 2009 கருநாடக இசை பாடகி டி கே பட்டம்மாள் மறைந்தார். புகழ்பெற்ற கருநாடக இசை பாடகி காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் இவரது பேத்தி ஆவார். இவர் கான சரஸ்வதி என்றும் இசை பேரரசி என்றும் சங்கீத சரஸ்வதி என்றும் அழைக்கப்படுகிறார். 20 தொடக்க காலங்களில் ஆண்களே கோலேச்சி வந்த கருநாடக இசை மேடைகளில் தங்கள் இசை திறமையால் பெண் மும்மூர்த்திகள் என நிலைநாட்டி கொண்ட மூவரில் ஒருவர். மற்றவர்கள் MS சுப்புலட்சுமி அவர்களும் ML வசந்தகுமாரி அவர்களும் ஆவர். 2012 அமெரிக்க தொழிலதிபர் ஸ்டீபன் கோவே மறைந்தார். அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த மேலாண்மை குரு, நூலாசிரியர், பேராசிரியர், பேச்சாளர், ஆலோசகர், சிந்தனையாளர் என பல பரிமாணங்களை கொண்டவர். மிகு திறமை மிக்க மனிதர்களின் 7 பழக்கங்கள் என்னும் இவருடைய நூல் பல லட்சக்கணக்கான படிகள் விற்பனையாகி உலக அரங்கில் மிகுந்த பாராட்டை பெற்றது. 25 செல்வாக்கு மிகு அமெரிக்கர்களில் ஒருவர் ஸ்டீபன் கோவே அவர்கள் என டைம் பத்திரிகை தேர்ந்தெடுத்து அறிவித்தது. இவரது பிற நூல்களான முதலில் முதன்மையானவை, கொள்கை மையப்படுத்திய தலைமை, செயல்திறன் மிக்க குடும்பங்களின் பழக்கங்கள், 8 பழக்கம், செயல்திறனிலிருந்து பேராண்மை, எனக்குள் தலைவர் ஆகியனவும் பரவலான வரவேற்பை பெற்றுள்ளன. இறக்கும் தருவாயில் யூட்டா பல்கலைக்கழகத்தின் வணிக பள்ளியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். 2013 இந்திய வரலாற்றாய்வாளர் கல்வியாளர் வருண் தே மறைந்தார். வரலாற்றாய்வாளர், கல்வியாளர், ஆசிரியர், நூலாசிரியர் என பன்முகம் கொண்டவர். கல்கத்தா சமூக அறிவியல் மையத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆசிய கல்வி நிறுவனத்தின் இயக்குநராகவும் பணியாற்றினார். தொடக்க காலத்தில் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி பற்றியும் பிற்காலத்தில் வங்க மறுமலர்ச்சி பற்றியும் எழுதினர். அவருடைய ஆசிரியர் சுசோமோன் சர்க்கார் பற்றியும் கட்டுரைகள் எழுதியுள்ளார். செகுலரிசம் அட் தி பே உஸ்பெஸ்கித்தான் என்பது அவர் எழுதியவற்றில் சிறந்த நூல் என கருதப்படுகிறது. இன்றைய நாளுக்கான சிறப்பு: பெரும் இன அழிப்பு நினைவு நாள், பிரான்ஸ். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.